இப்ப டைம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா? இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? நான் காலையில இருந்து உனக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் எப்ப பிஸியா இருப்பேன்னு உங்களுக்கு தெரியல, அப்புறம் எதுக்கு வீணா போன ட்ரை பண்றீங்க? சோஷியல் சர்வீஸ் பண்றது நல்ல விஷயம், பட் வீட்டை பத்தி கொஞ்சமாவது நீ நினைக்கணும். அதுக்குதான் வீட்ல குமாரி இருக்காளுங்க, அவதான் இப்ப பிரச்சனையே. என்ன பிரச்சனை சொல்லுங்க ப்ளீஸ். ரவியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குமாரி கிட்ட ஏதோ தப்பா நடந்திருக்காங்க. அந்த பொண்ணு பயந்து போய் தற்கொலை பண்ணிக்கிட்டமா. ஓ மை காட், அப்புறம் என்னாச்சு? ரவியையும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹோம் மினிஸ்டர் கிட்ட ஃபோன் பண்ணி எந்த ப்ராப்ளமும் இல்லாம அவங்க வெளியில கொண்டு வந்துட்டேன். இப்ப வேற எதுவும் பிரச்சனையா இல்லையே? இப்ப இருக்கிற பிரச்சனை நம்ம வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் இல்ல. வாட் கேன் ஐ டு? இப்ப நம்ம புது வேலைக்காரி அப்பாயின்ட் பண்ணணும். அப்பாயின்ட் பண்ணணுமா? இத பாருங்க, இந்த மாதிரி சின்ன வேலைக்கெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு கிளப்ல நிறைய வேலை இருக்கு. இந்த கேஸ் நடக்கிறதுனால நம்மளுக்கு வேலைக்காரி கிடைக்கிறது கஷ்டம். அப்படின்னா நம்ம கிராமத்துக்கு போய் யாராவது ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. நமக்கு ஒரு வயசான அம்மா இருந்தா போதாதா? நான்சன்ஸ், நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க பாக்கிறதுக்கு அழகா இருக்கணும். நம்மளோட ஸ்டேட்டஸையும் கொஞ்சம் பாக்கணும். வயசானவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பட் கமலா, நம்ம பையனை பத்தி. டோன்ட் வரி டியர், ஹை சொசைட்டில இதெல்லாம் சர்வசாதாரணம். இதான் நான் சொன்ன வீடு. பயப்பட வேண்டாம் வா. அம்மா நமஸ்காரம். வணக்கம். எங்கேயா கூட்டிட்டு வந்தவள? இவளை பார்த்தா வீட்டு வேலைக்காரி மாதிரி தெரியல. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, இந்த பொண்ணு ரொம்ப பாவம், இவங்க குடும்பம் ரொம்ப ஏழை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. போன தடவை குமாரிய கூட்டிட்டு வந்த போது கூட இதே மாதிரி தான் சொன்னேன். ஐயோ அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியுமா, ஆனா அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியாது, அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். ஒவ்வொரு பொண்ணு வேலைக்கு கூட்டிட்டு வரும்போதும் ஏதாவது ஒரு சோக கதையை சொல்லிடுவியே. அம்மா தப்பு செய்யறதெல்லாம் சகஜம் தானா? தப்பு பண்றது மனுஷ இயல்பு தான்டா. ஆனா அதே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுல அர்த்தமே இருக்காது. உனக்கு காசு வேணுங்கிறதுக்காக நீ போய் பித்திராட்ட பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட குடும்பம் மாதிரி இல்லடா எங்க குடும்பம். எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு தெரியுமா? தெரியுமா. இங்க பாரு, போன தடவை மாதிரி ஏதாவது நடந்தது உன தொலைச்சிருவேன். ஏய் நீ உள்ள போ. இங்க பாருடா, வீட்டை சுத்தி காமிச்சு என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லிவேன். சரிங்கம்மா. இங்க பாரு, வீட்டுல ஒழுங்கு மரியாதையா வேலையை பார்த்துட்டு இருக்கணும், புரியுதா? நீ வா. Just lay back, let love take us over.